வணக்கம். விடுதலை சிறுத்தைகளோட துணை பொதுச்செயலாளர் வன்னியரசு அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டை பார்த்தாலே ஏற்கனவே திருமாவளவன் சொன்ன ஒரு விஷயந்தான் ஞாபகத்தில் வருது. அவர் கொஞ்சம் மன பிதற்றிருக்குங்க, மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரு, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாரு, அதனால் அவர் பேச்செல்லாம் பெருசாக எடுத்துக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். அது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ட்வீட் எல்லாம் பார்க்கும்போதெல்லாம் நிறைய விஷயங்களை வந்து அவர் தேவையில்லாத விஷயங்களாக பேசுகிறாரா, ஒருவேளை நைட்டில் அவர் தண்ணியை கிணியை போட்டுட்டு இந்த மாதிரி ட்வீட் போடுறாரா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நிறைய விஷயங்களை அறிவார்ந்து பேசுகிறாரு, நிறைய விஷயங்களை வந்து அறிவில்லாமல் பேசுகிறாரு. அவருடைய துணை பொதுச்செயலாளர் ரெண்டு பேர் வன்னியரசும் சங்க தமிழனும் பார்த்திங்கன்னா, அவங்களாம் பேட்டி கொடுக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிள்ளைங்க பேட்டி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்கிறாரு இந்த ட்வீட்டை. இந்த ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்காரு வன்னியரசு அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தலும் சரி, 2026 சட்டமன்ற தேர்தலும் சரி சரி வரப்போகுது, அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவோட பாஜக கூட்டணி வைக்கக்கூடாது. வச்சுது அப்படின்னா அது ஒரு விஷயம், திமுகவோட பாமகவும் கூட்டணி வைக்கக்கூடாது அது ஒரு விஷயம், ரெண்டு கட்சிகளும் வந்து இவங்கவுங்களோட கூட்டணி வைக்கக்கூடாது. அப்படி கூட்டணி வச்சிங்க அப்படின்னா நாங்கள் வந்து தனிச்சு போட்டி போடுவோம். சரி, தனிச்சு போட்டி போட்டுக்கோங்க. உங்களை யார் இப்போ கையை பிடிச்சிட்டு நிற்கிறா, தனிச்சு நீங்கள் போட்டி போட்டுக்கலாம்ல. இப்போ கூட உங்களுக்கு வந்து தெல் இருந்தால், திராணி இருந்தால், தனிச்சு நீங்கள் பாட்டுக்கு போட்டி போடலாம். உங்களை யார் தடுக்க போகிறா, யாருமே தடுக்க போகிறதே கிடையாது. தனிச்சு போட்டி போடுங்க. நீங்கள் ஏன் கூட்டணி வச்சுட்டு நீங்கள் நிற்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களுக்காக கூட்டணியில் வந்து ஒரு ரெண்டு தொகுதி கொடுக்க போகிறாங்க. திமுக கூட்டணியில் இருந்தால் ரெண்டு தொகுதி, எடப்பாடி பழனிசாமி கூட போனீங்கன்னா ஒரு 4 தொகுதி தரப்போகிறாரு. இந்த தொகுதிகளை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் போராடணும்? நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதியில் நீங்கள் தனிச்சே போட்டி போடலாம். உங்களை யார் தடுக்கிறா? யாராவது கூட்டணிக்குள்ளே வாங்க வாங்கன்னு பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்களா? இழுக்கவே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஏன் இந்த மாதிரி ட்வீட்டெல்லாம் போடுறீங்க? தனிச்சு நில்லுங்க, உங்களுக்கு தைரியம் இருந்தா அப்படிங்கிற மாதிரி தான் அதை படிக்கிறவங்களுக்கு தோணும். ஆனால் இவங்க வந்து இது ஒரு கெத்தாக போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கெத்தாக ஒரு ட்வீட்டை போட்டோம்னா அப்படியே திமுகலாம் மிரண்டுறோம், பயந்துடும், பயங்கரமான ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவங்க தனிச்சு போட்டி போட்டாங்க அப்படின்னா யார் வருவா? பாரத பிரதமராக திருமாவளவன் வருவார். நான் தமிழக முதலமைச்சராக 2027 நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்கும்போது பயங்கரமான ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. என்னடா இது, பனிக்காலத்தில் இப்படி ரொம்ப ஓவராக பேசுகிறாரே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இதோடு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னொரு ட்வீட்டில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, அவர் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, திமுக அமைச்சர்கள் தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டில் நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, எங்களுக்கு வந்து சங்கடமாக இருக்குது, நாங்கள் உங்கள் கூட கூட்டணி வச்சுருக்கிறதுனால உங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டில் நாங்களும் பங்கெடுத்துக்கிற மாதிரி இருக்குது, எங்களுக்கு இது அவசியமே இல்லை, தேவையே இல்லை, எங்களுக்கு உங்கள் கூட கூட்டணி வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாதுன்னு. ஏன் வச்சுக்கிறீங்க? திமுக அப்படி தான் கேட்பாங்க. ஏன் வச்சுக்கிறீங்க? வேணாம், தேவையில்லை, போங்க, அப்படி தானே கேட்பாங்க. உங்களுக்கு கையை பிடிச்சி இழுத்து வச்சுட்டு வாங்க, கூட்டணியில் இருங்க இருங்க இருங்கன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னு தானே சொல்கிறாங்க. நீ வராதிங்க, வராட்டி போங்க. ஏன்னா திமுக பாமக ஒரு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை ஓடுது. அப்படி ஓடுச்சுன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இப்போ அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு, உடனே அங்கிட்டு தாவிடுவாங்க. அங்கிட்டு தாவிட்டு அங்கிட்டு ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை பண்ணிவிட்டு அப்படியே இருப்பாங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் இப்போ வந்து இந்த வன்னியரசு போடுற இந்த ட்வீட்டெல்லாம் பார்க்கும்போது, இது திருமாவளவனுக்கு தெரியுமா தெரியாதா, இல்லை திருமாவளவன் வந்து இதை வந்து அசால்ட்டாக வந்து அவர் வந்து மனநிலையத்துக்காக அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயிடுவாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்படி பொது வழியில் வந்து அவர் திமுக அரசை விமர்சனம் பண்ணி, கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே விமர்சனம் பண்ணி ஒரு பதிவிடுறது வந்து ஒரு நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தான் திமுக தரப்பில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எப்படி திருமாவளவன் கண்டிக்க போகிறாரு? வன்னியரசு அவரால் கண்டிக்கவே முடியல. நிறைய ட்வீட்டில் வந்து இப்படி தான் திமுகவை வந்து விமர்சனம் பண்ணி தான் போட்டுக்கிட்டுருக்காரு. கூட்டணி கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே இப்படி விமர்சனம் பண்ணுறதை தாண்டி, கூட்டணியை விட்டு விலகி வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறது வந்து நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படும். இது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட இதை வந்து நல்ல விதமாக எடுத்துக்குவாங்க. ஆனால் இப்படி கூட்டணிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு ஊழல் செஞ்ச அமைச்சர்கள் வந்து நாங்களும் அதில் பங்கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வன்னியரசோட நேர்மையை வந்து பாராட்டி நிறைய பேர் வந்து கமெண்டில் கழுவி கழுவி ஊற்றிட்டுருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டே இவங்க பேசுகிறது, இல்லைன்னா தனித்து நாங்கள் போட்டி போட்டு பாரத பிரதமர் ஆகிடுவோம், இவர் வந்து வன்னியரசு வந்து தமிழக முதலமைச்சர் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லி போடுறதெல்லாம் வந்து 2023 மிகப்பெரிய ஒரு நகைச்சுவையாக தான் பார்க்கப்படுது. பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.